25 வயசு உள்ள இருக்க பசங்களுக்கு இத போ. இந்த கிளாஸ் விட்டு நீங்க போறீங்க அப்படினா மறுபடியும் உங்களை நான் பார்க்கணும்ன்ற எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போங்க. வாழ்க்கையில நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படினா குருவே துணை வாழ்க வளம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மனம் தெளிவானால் சனி பெயர்ச்சியும் மற்ற கோள்களும் பாதிக்காது அப்படின்னு ஆல்ரெடி நான் பேசியிருந்தேன். பட் அதை மைண்டோட சீக்ரெட் பற்றி சில விஷயங்கள் டீட்டெயில்டாக பேசியிருந்தேன். அப்போது ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அண்ணா தயவுசெய்து அதை பற்றி கொஞ்சம் எனக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. விழிப்புணர்வு நிலையில் இருக்கும்போது இந்த நவ கிரகங்கள் அப்படின்றது தன்னுடைய வலுவை இழந்துவிடும், வேலையே செய்யாது. அதற்குண்டான காரணத்தை தான் இப்போ நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்லியே தரமாட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் மாபெரும் ரகசியங்கள். சரி ஓகே, நீங்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னுடைய மெயினான ஆசிரமத்துக்கு வாங்க, என்னுடைய கிளாஸுக்கு வாங்க, மீதி டீட்டெயிலாம் அங்கே சொல்லித்தரேன்னு சொல்லித்தரலாம். பரவாயில்ல, அங்கே சொல்லித்தரதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் டீப்பான ரகசியங்கள் இருக்குது. இப்போ பேசிக்கான இந்த ரகசியங்கள் தெரிஞ்சுக்கங்க. தயவு கூர்ந்து இப்போ நான் சொல்லித்தர விஷயங்களை தவறான பாதைக்கு உபயோகப்படுத்தாமல் தர்ம நெறிக்கு நல்ல பாதைக்காக உபயோகப்படுத்துங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்றக்காக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். விழிப்புணர்வு நிலையில் ஏன் நவகிரகங்கள் வேலை செய்யாது அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், மனிதன் இந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ஒரு சிக்னல் நவகிரகங்கள் கிட்டேருந்து வரும். இந்த ராகு, கேது, செவ்வாய், புதன், இந்த நவகிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சுக்கிரன், இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த கோச்சாரத்துக்கு தகுந்தாற் போல், அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த போல், என்ன தசாபுக்தி, என்ன உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, பிரசன்ட் அடிப்படையில் பார்க்கும்போது எந்த கோல் எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்றத பொறுத்து அந்த கோள்கள், அந்த நவகிரகத்தினுடைய ஆட்சி, அந்த நவகிரகத்தினுடைய வேலை உங்களோட உடம்புல வேலை செய்யும். ஏன்னா உங்களுடைய உடம்பே, மனிதனுடைய உடம்பே பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டது தான். பஞ்சபூதத்தை தாண்டி கிடையாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இயங்குது. இந்த பஞ்சபூத தத்துவமே எந்த அடிப்படையில் இயங்குதுன்னா, அந்த 96 தத்துவங்களில் பஞ்சபூத தத்துவங்களும் ஒன்று. அந்த 96 தத்துவமே எதில் இயங்குதுன்னா, அந்த ஓம் எனும் தத்துவத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த சவுண்டு, அந்த நாதம்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தான் இந்த மொத்த அண்ட சராசரமும் இயங்கிட்டு இருக்கு. அந்த நாதத்திலிருந்து வெளிவந்தது தான் லைட்டு, ஒளி, ஜோதி, எதனாலும் பேர் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லா வேலையும் நீங்கள் செய்கிறீங்கன்னு, நீங்கள் செய்கிறது கிடையாது. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க, ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்கார முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களால் எதையும் நினைக்காம ஏதேதோ தாட்ஸ் போகுது இல்லை, இங்கே இது என்ன நடக்கும், அங்கே இது என்ன நடக்கும், அடுத்து சாப்பாடு வைக்கலாமா, தோசை சுடலாமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி சாப்பிட்லாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு ஓடுது இல்லைங்களா. இந்த நேரத்தில் இங்கேருந்து இதை போகணும், இது இதை போய் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான எண்ணங்களை உங்களுக்குள் தோற்றுவிப்பது நீங்கள் கிடையாது, நவகிரகங்களோட வேலை தான். அதனால தான் அந்த சுப்ரீம் பவர், சோகால்டு சுப்ரீம் பவர், நம்மளையெல்லாம் மீறின அந்த பிரபஞ்ச சக்தி, வள்ளலார் அவரை வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருங்கிறார், வேதங்களில் பிரம்மம் அப்படின்றாங்க, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அவங்க இந்த நவகிரகங்கள்ன்ற அந்த சூரிய குடும்பத்தில் நம்ம இருக்கிறதுனால அந்த சூரிய குடும்பத்திற்கு கட்டுப்பட்ட நிலையில் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இந்த நவகிரகங்கள் தான் இந்த நீதியை வழங்குவது, தண்டனை கொடுப்பது, நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல் நமக்கு பெயின் கொடுக்கறது, நம்மளை விடுவிப்பது, மோட்ச நிலையை கொடுப்பது, இது எல்லாமே இந்த நவகிரகங்களுடைய வேலை தான். நமக்கு கும்பிடக்கூடிய குருமார்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி குரு தான். அதனால தான் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குருவை நம்ம கும்பிடுவோம். ஞானத்தை கொடுக்கக்கூடியது கேது அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்படி இருக்கிறப்போ இதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய நவகிரகங்களோடைய ஆட்சி உங்கள் மேலே இருந்தாலும் கூட, குரு பார்த்து விட்டார் என்றால் அந்த சாபம் மொத்தமும் நிவர்த்தியாகி குரு உங்களை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து உங்களுக்கு மோட்ச வீட்டை காத்து விடுவார், முக்தியை கொடுத்துருவார்.
இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்படி இருக்கிறப்போ உங்களோட தாட்ஸ் எல்லாமே அங்கேருந்து வரக்கூடிய சிக்னல், அந்த சிக்னலுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் ஆக்டிவிட்டி நடக்கும். இது ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன்று, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒருத்தனை உட்காந்து அந்த தலையில் சில விஷயங்கள்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவன் மூளையில் என்ன சிக்னல் வருதுன்னு ஒரு சிக்னல் வருது, வந்தோடனே ஒரு பொருளை எடுப்பானு கரெக்டாக அந்த சவப்பு கலர் பொருளை எடுத்து காட்டுறான். அவன் சவப்பு கலர் பொருளை தான் எடுக்க போகிறான் அப்படின்றது முன்னாடியே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டைம் அவனை வச்சு செக் பண்ணும்போது, மற்ற ஆட்களை வச்சு செக் பண்ணும்போது கூட அது அப்படியே அவங்க என்ன பண்ண போகிறான்றது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதில் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவனுடைய என்ன அலைகள் என்ன நடக்க போகுதுன்றத நவகிரகங்கள் தீர்மானிக்குது. அங்கேருந்து வரக்கூடிய சிக்னல் படி இந்த மூளை வந்து செயல்படுது. அந்த மூளையினுடைய அந்த ஓட்டத்திற்கு வேகத்துக்கு தகுந்தா போல் இவனோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இவனோட வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் சார்ந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு மனிதன், இப்போ உங்களுக்கு எதனால நம்ம நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோன்றது தெரியும். இதில் இன்னும் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நான் பாட்டுக்கு எதையாவது ஒன்று பேசணுன்னா எதையாவது பேசிக்கிட்டே இருப்பேன். இதை கான்சியஸாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் ஒரு வார்த்தை கூட வராது, ஒரு வார்த்தை கூட வராது. நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவ்வளோ கவனம் இருக்கும், அவ்வளோ விழிப்புணர்வு நிலை இருக்கும், கான்ஃபிடென்ஸ் இருக்கும், தெளிவு இருக்கும். ஓஷோ பேசும்போது பார்த்துருக்கீங்களா, என்ன மாதிரியான மனுஷன் அவரெல்லாம், சார்ஜே இல்லை. ஓஷோ தெய்வம் என்பது தான் மிக சரியான வார்த்தையாக இருக்கும். தாந்திரிக் மெத்தட்ஸ், தந்திரா அப்படின்றத பண்ணார். ஆனால் திருமூலர் எழுதிய பரியங்க யோகத்திலிருந்து எடுத்து தான் அவரை வந்து அதை டெவலப் பண்ணி பண்ணார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் பேசும்போது ஒரு வார்த்தை பேசினால் ரத்தின சுருக்கமாக கிறிஸ்டல் கிளியராக பேசுவார், தேவையில்லாத வார்த்தைகளே இருக்காது. என்ன காரணம்னா, துதக்கோர் விழிப்புணர்வு நிலையில் இருந்தார் அவர். ஸோ விழிப்புணர்வு நிலையில் இருக்கும்போது தேவையற்ற பேச்சுகளும் தேவையற்ற சிந்தனைகளும் வரவே வராது, தேவைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா பிரம்மமும் நீங்களும் ஒன்றா இருக்கீங்க. உங்களுக்குள்ளே அந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்ற அந்த ஸ்டேட்குள்ளே போகும்போது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் யாரும் போக முடியாது. குருமார்களோட சப்போர்ட் வேணும், மிக உயர்ந்த பயிற்சி முறைகளில் நீங்கள் உயர்ந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த விழிப்புணர்வு நிலையில் நீங்கள் ரொம்ப மேலோங்கி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையற்ற பேச்சுக்கள் வராது. ஒன்று, அந்த நவகிரகங்கள் சில ஆக்டிவிட்டீஸை பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிக்னல் வருது பார்த்தீங்களா, சிக்னல் வந்தாலும் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, விட்னஸ் பண்ணுவீங்க. இப்படி நமக்கு ஒரு தாட் ஒன்று வருது அப்படின்னு கவனிச்சுட்டு இருந்துருவீங்க, அதுக்குண்டான வேலையை செய்ய மாட்டீங்க. இதனால தான் ஓஷோவும் புத்தரும் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய தாட்ஸை கவனிங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 60,000 72,000 தாட்ஸ் சயின்டிஃபிக்காக நமக்கு வருதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 72,000 தாட்ஸையுமா நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி நம்ம செயல்கள் செஞ்சிட்ருக்கோம் கிடையாது. வேலை செஞ்சு நம்ம டயர்ட் ஆகிறத விட சிந்தனைகள் ஓவராக ஓடி ஓடியே நம்ம டயர்ட் ஆகிடறோம், இதுதான் உண்மை. அப்போ நமக்கு வரக்கூடிய தாட்ஸை கவனிக்க 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 என்ன ஆகுனா, செயல்களுடைய வேகம் குறையும். ஒரு கட்டத்துக்கு மேலே செயல்கள் குறைந்து என்ன ஓட்டங்களே குறையும். இதெல்லாம் தாண்டி போகிறப்போ எண்ணங்களே அற்ற நிலைக்கு போயிடுவீங்க, மனமற்ற நிலைக்கு போயிடுவீங்க. நவக்கிரகங்கள் எதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு கர்ம வினைகளை கொடுக்குது, நவக்கிரகங்கள் எதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு பாவ புண்ணியங்களை கொடுக்குது, மனம்ன்ற ஒன்று செயல்படுறதுனால மட்டும்தான் மனசை பயன்படுத்தி இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி பண்ணுது. அப்படி இருக்கிறப்போ இந்த நவகிரகங்கள் உங்களுக்கு எழுப்பக்கூடிய எண்ணங்களை, என்ன ஓட்டங்களை, அந்த தாட்ஸை நீங்கள் பைபாஸ் பண்ணுறது எப்படின்றத கற்றுக்கிட்டீங்கன்னா, கவனிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சிடும். தேவையான ஆக்டிவிட்டி எதுவோ அது மட்டும்தான் பண்ணுவீங்க, தேவையற்ற ஆக்டிவிட்டிக்கு அங்கே வேலையே கிடையாது. இப்போ சொல்லுங்கள், நவகிரகங்கள் உங்களை பாதிக்குமா? பாதிக்கவே பாதிக்காது, 200% பாதிக்காது. ஆனால் இது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை, சுலபமான விஷயம் இல்லை. ப்ராக்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும், ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணணும். இல்லாட்டினா எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் வேஸ்ட் ஆகிடும், மறுபடியும் முதல்ல இருந்தால் வரணும். பழைய அந்த வேதாள முருகமறை ஏறின மாதிரி மறுபடியும் நீங்க ரொம்ப பொல்யூட் ஆயிடுவீங்க. இதனால தான் அந்த காலத்துல இந்த திருமணங்கள்லாம் பண்ணும்போது மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்ன்ற மாதிரி மனசு மனசு ஒத்து போயிருச்சுன்னா ஜாதகமே பார்க்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. மனசு ஒன்னாயிடுச்சுன்னா அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா நல்ல உயர்ந்த நிலையில் போன ஜென்மத்தில் இருந்த பீப்புள் இந்த இந்த ஜென்மத்தில் ஒரு கணவன் மனைவியாக போகிறாங்க அப்படின்னா அவங்க மனசை கையாளுறது எப்படின்ற வித்தையை கற்றுக்குவாங்க, அவங்களுக்கு அந்த நவகிரகங்களோட பாதிப்பு இருக்காது. ஆனால் 95% திருமணத்துக்கு மேலே இன்றைக்கி ஃபெயிலியரில் முடிகிறது காரணமே என்னென்னா, அந்த மனசை எப்படி கையாளுறது? முதல்ல மனசுனா என்னன்னே தெரில, கணவன் மனைவினா என்னன்னு தெரில, கணவன் மனைவியோட வேலை என்னன்னு தெரில. ஒரு கணவனும் மனைவியும் தாலி கட்டி குடும்ப வாழ்க்கையில் அவங்க சுகபோக வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிறாங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருதுன்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது.
தெரிஞ்சுக்க வேண்டிய தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது, தம் பாடியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, உறவை பற்றி தெரிஞ்சுக்கிறது, செக்ஸில் என்ன இருக்குன்றதை அக்கக்க அலசி ஆராய்ஞ்சு பிரித்து மேஞ்சால் மட்டும்தான் அதில் இருக்கிறது தெரியும். இதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் வந்துடக்கூடாதுன்றக்கா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் யாருக்கும் வந்துடக்கூடாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவு பத்தலைன்றதுனால ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது அதனால தான். ஏன்னா ஒரு கேரக்டர் ரொம்ப டாமினேஷனாக இருக்கும், இன்னொரு கேரக்டரும் கணவன் ஓவராக டாமினேஷனாக இருக்கான், பொண்டாட்டி ஓவராக டாமினேஷனாக இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்காங்கன்னு இங்கே. பொதுவாகவே இந்த செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுன்னா கேரக்டர் ரொம்ப டாமினேஷனாக இருப்பாங்க. இதுவும் செவ்வாய் ஆதிக்கமாக இருந்து, இதுவும் செவ்வாய் ஆதிக்கமாக இருந்து ரெண்டே கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு காலம் ஃபுல்லாக சண்டையிலேயே முடிஞ்சு டைவர்ஸில் கூட போய் முடிஞ்சிடும். என் பேச்சு நீ கேட்க மாட்டேன், உன் பேச்சு நான் கேட்க மாட்டேன்னு. செவ்வாய் ஆதிக்கம் ஓவராக இருந்து ஆண் தன்மையில் பெண் தன்மையில் வந்து பெண் தன்மை அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்ததுன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், பிரச்சனையே வராது. இதனால தான் ஜாதகம் பார்க்கறது. ஜாதகம் பார்க்குறது எதுக்காகனா கேரக்டர் என்ன ஏது, உங்கள் கர்ம வினை என்ன, எப்படி வந்தீங்க என்ன ஏதுன்றது உங்கள் சார்ட்டில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடலாம், பக்காவாக தெரிஞ்சிடும். அதனால தான் ப்ராப்பரான பர்சனை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணணுன்றது மெயினாக. மேரேஜ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க, ஏன்னா அது ஆயிரங்காலத்து பயிர் தான், ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது. இங்கே ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு போய் முடிஞ்சிடும். அதனால் திருமணம் பண்ணும்போது திருமண தேதி என்பது மிக 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 முக்கியம். முகூர்த்தம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, முகூர்த்தம்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்கிறது. முகூர்த்தத்தை தாண்டி திருமண தேதி என்பது ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்பர்ஸ் அந்த அளவுக்கு வேலை செய்யும். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, நீங்கள் என்ன தான் லவ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட கேரக்டர் மே, எனக்கு தெரியும் எத்தனையோ பேருங்க வருஷக்கணக்காக லவ் பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணி 40-45 நாளில் பிரிஞ்சிருவாங்க, தாங்கிக்கவே முடியாது அவங்களால. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பாங்க, கல்யாணத்துக்கு பின்னாடி வேற ஒரு கேரக்டர் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஜாதகம் என்பது மிக 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 அவசியமாகிறது. நான் ஜாதகத்தை ப்ரமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுனால தான் சொல்கிறேன், பல உண்மைகளை உணர்ந்ததுனால தான் சொல்கிறேன். எத்தனையோ பேரை என் லைஃப்பில் நான் பார்த்துட்டேன், என்னோடய அனுபவத்தில் பார்த்துட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், ஜாதகம் ரொம்ப பர்ஃபெக்டாக கணிக்கக்கூடிய பேர் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அவங்ககிட்ட பாருங்கள். அப்படி இல்லைன்னா பர்ஃபெக்டாக கணிக்கக்கூடியவரோட நம்பரை கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேரேஜ் மேட்ச் பார்க்கணுன்னாலோ இல்லை மற்ற பலன்கள் பார்க்கணுன்னாலோ கூப்பிட்டு கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக ஜாதகம் பார்க்குறது அப்படின்னா, அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய வண்டி வாகன தேவைகளை குறைச்சிக்கிறது, நம்மளுடைய தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறைச்சிக்கிறது, நம்ம எப்படிப்பட்ட ஒரு துணையை தேடணும் அப்படின்றத பார்க்கறது. மெயினாக உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடியது திருமணம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பலன்களை தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன கெட்டது நடக்க போகுது, என்ன நல்லது நடக்க போகுது, இது நடக்குமா நடக்காதான்ற விஷயத்தை முன்னாடியே தெரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் அரிய வகை பொக்கிஷம் தான் ஜோதிட சாஸ்திரம்ன்றது. ஆயக்கலைகள் 64 மிக மிக முக்கியமான கலை. ஜோதிடர் புலிப்பாணி, அவர் ஜோதிடர்னு சொல்கிறத விட அவர் மாபெரும் சித்தர். அவர் 15 சித்தர்கள் வரிசையில் பார்க்கும்போது ஒரு மாபெரும் சித்தர், அற்புதமான சித்தர் புலிப்பாணி. அவர் கணித்து அவர் கொடுத்த பல அடிப்படைகளை வைத்து அகத்தியர் கணித்த அகத்தியரும் கணித்திருக்கிறார். அந்த உட்கார்ந்து ஞான திருஷ்டியில் கணித்த அந்த அடிப்படைகளை வைத்து ஜோதிடம் என்பது மிகவும் அவசியமாகிறது. ஸோ உங்களோட வாழ்வை மிக சிறப்பாக தெரிந்து கொள்வதற்காக ஜோதிடத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜோதிடர் தான் பொய்யாக முடியுமே தவிர ஜோதிடம் பொய்யாக வாய்ப்பே கிடையாது. மிக சரியான நபர்களை வைத்து கணித்து உங்களுடைய வாழ்க்கையை சுகமாக அற்புதமாக எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஜோதிடம் என்பது உங்களுடைய ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆனால் எப்படி வாழணுன்ற வித்தையை, எப்படி நம்மெல்லாம் இருக்கணும், இந்த மனசை எப்படி கையாளணுன்ற வித்தையை ஒரு மிக சரியான மிகச்சிறந்த குருவிடம் சென்று மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கும் ஜோதிடருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ரெண்டையுமே நீ ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். என்ன ஜோதிடம் பார்த்து ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கணும், மனசை எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சுக்கணும், மூணாவது ஒரு விஷயம் இந்த பாடினா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இது மூணும் தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் மெய்ஞானம், அதுதான் மெய்யல்.